அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசனும்னா துரைசாமி. இப்போ நம்மளுக்கு நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியோ அல்லது பெண்களாக இருந்தால் அக்கா தங்கச்சியோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப, சப்போஸ் இப்போ அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தங்கச்சிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப அக்கா குழந்தைய வந்து அவங்க வந்து செல்லமாக வந்து அவங்க வளர்த்துவாங்க, அவங்களாம் அந்த குழந்தைய தூக்கி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட அவங்க தங்கச்சி வந்து சொத்து நிறைய வச்சுருப்பாங்க. சப்போஸ் சொத்து நிறைய வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்து வந்து அந்த அக்கா குழந்தைக்கு அந்த சொத்து கொடுப்பாங்க. அந்த சொத்து வந்து சில பேர் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அவங்க தங்கச்சி, அதாவது குழந்தை இல்லாதவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ ஒரு சொத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த சொத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சொத்து. அது வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது, எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் அதை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு நல்ல மேலும் வந்து நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கணவனை இழந்தவங்க போன்றவங்க வந்து உங்களுக்கு உறவினர் வந்து உங்களுக்கு சொத்து தானமாக தராங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த சொத்து வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் உங்களுக்கு சில டவுட் வரலாம், அது எல்லாம் கரெக்டாக அப்படின்னா, இப்போ அந்த சொத்தில் வந்து நீங்கள் போய் அந்த கொடுக்குற சொத்து வந்து வாஸ்துப்படி ஆண்ட வாஸ்துப்படி இருக்குதான்னு முதல்ல பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அதில் கொஞ்சம் தவறான தன்மை இருக்குது, பள்ளம் படகுகளுக்கு உயரம், அப்புறம் வந்து இது தெருக்குத்து தெருப்பார்வை இடம் அப்படி கோலமாலாம் இருந்துச்சுன்னா அந்த சொத்தை வந்து விற்றுட்டு கூட அந்த பணத்தை வந்து அந்த பணத்துக்கு வேறு சொத்து கூட வாங்கி கொடுக்க சொல்லுங்க. மொத்தத்தில் அவங்ககிட்டருந்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அது உங்களுக்கு கிடைச்சின்னா அது கிடைக்கிறதுனா உங்களுக்கு பூர்ண நிலத்தில் நீங்கள் நல்லதை செஞ்சுக்கிட்டு அர்த்தம். இதுதான் உண்மை. அதனால் அந்த மாதிரி தானமாக கொடுக்குற சொத்தை தானமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும். இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி தான், அந்த வாசப்படி அந்த சொத்தை வந்து தவறாக இருந்தால் கூட அதை விற்று விற்க சொல்லிட்டு அந்த பணத்தை கூட வேறு சொத்து வாங்கி கொடுக்கு. நல்ல சொத்தாக வாசப்படியில் நல்ல சொத்தாக அவங்களே அவங்க கையால் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு கொஞ்சம் வராங்களோ, குழந்தைக்கு ஏதாவது செய்கிறாங்களோ அதை வந்து மனம் வந்து ஏற்றுக்குங்க. அது நல்லா அவங்களுக்கு மாற்றம் தரும். அவங்க எப்பப்போலாம் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அப்பப்போலாம் அவங்க வீட்டில் வந்து மகிழ்ச்சி பொங்கிகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் ஒரு சூட்சம் இருக்குது. அதனால் அவங்கள வந்து நல்லா மன மகிழ்ச்சியோடு அவங்க பேசுங்க. விருந்தோம்னு சொல்கிற மாதிரி அவங்க உணவு கொடுங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேலுமலை நலத்தை தெரிவிக்கின்ற நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.